எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டே இன் மை லைஃப் வீடியோ தான். லஞ்ச்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்ன செய்கிறேன், என்னென்ன மாதிரி அன்னைய பொழுது போணுச்சு அப்படிங்கிறத தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து அன்றைக்கி நான் என்ன குக் பண்ணேன், அப்புறம் கொஞ்சம் குட்டி ஷாப்பிங் ஹால் இதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல்லேருந்து வர ஃப்யூச்சர் வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னோட மார்னிங் ரொட்டீன் சுத்தமாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி லஞ்ச் ரொட்டீனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, கொத்துக்கறி குழம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம கோலா உருண்டைக்கெல்லாம் கொத்துற மாதிரி கொத்தி வாங்கி அதிலே ஒரு கிரேவி மாதிரி பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நான் குக்கரில் வந்து கறியை நல்லா அலசிட்டு 250 கிராம் அது வந்து கறி. ஸோ அதில் வந்து 200 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதில் வந்து 3 தக்காளி குட்டி குட்டி சைஸில் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி கிரேவி செய்வீங்க அப்படிங்கிறத கீழே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யம்மியாக இருக்கும் டிஃபன் ரைஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இதில் 1/2 இன்ச் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குக்கரில் வந்து ஒரு 5 விசில் இல்லை 4 விசில் விட்டுருங்க. இது ஏற்கனவே நல்லா கொத்தி இருக்கிற கறி தான் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். 1 விசில் போனதுக்கப்புறம் அதை மறுபடியும் பர்னரில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அடுப்பில் வச்சுடுங்க. இதில் நீங்கள் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய முள்ளங்கி, ஒரு குட்டி முருங்கைக்காய், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு டிஃபன் நைட் சப்பாத்தி புரோட்டா அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அந்த காய் எல்லாத்தையுமே நம்ம அந்த கொதிக்கிற தண்ணி கறி அதோடையே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள் அந்த மாதிரி அளவில் போடுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. பட் மிளகாத்தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் சோம்பு மட்டும்தான். ரொம்ப சிம்பிளான கிரேவி தான் பட் ரொம்ப யம்மியாக இருக்கும். ஸோ நம்ம இதை அரைச்சி இந்த மாதிரி நல்லா கறி ஓரளவுக்கு, அதாவது காய்கறி ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணணும். உடனே தேங்காய் ஆட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. ஸோ தேங்காய் ஆட் பண்ணி அந்த ஸ்மெல் போனதுக்கப்புறமே நம்ம இறக்குற ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு தேவையான தண்ணி நீங்கள் எவ்வளவோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் இந்த இது நல்லா கொதிச்சு அந்த ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சூப்பர்பான ஸ்மெல் ஒன்று வரும், அப்போ வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்டேஜில் குழம்பை இறக்கிட்டு தனியாக தாளிப்பு போடுங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றுறேன். ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு மட்டும் ஆட் பண்ணுங்கள். அந்த பட்டை அந்த கரம் மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே ஆட் பண்ண வேணாம், வெறும் சோம்பு மட்டும் ஆட் பண்ணி அதில் வந்து கருவேப்பிலை போட்டு தாளிங்க. இந்த டிஷ் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான டிஷ் பட் ரொம்ப எம்மியாக இருக்கும். ஒன்ஸ் தாளிச்சதுக்கப்புறம் அதில் வந்து அந்த குழம்பை வந்து ஊற்றிடுங்க. நான் இது வந்து லஞ்ச் அப்புறம் டின்னர் ரெண்டுக்குமே சேர்த்து செய்கிறேன். இதில் கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவி மூடி வச்சுடுங்க. அவ்வளவு தான் நமக்கு வந்து இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி இட்லி ரைஸ் எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து பூரிக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கிரேவியோடைய அந்த கொத்துக்கறியும் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், தனியாக கறி பீஸ் அப்படின்னு இல்லாமல் இருக்கிறதுனால. ஸோ இன்றைக்கி லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ரைஸ் அப்புறம் வந்து அந்த கொத்துக்கறி குழம்பு வச்சுருக்கேன். அப்புறம் நான் கொஞ்சமாக ஈரல் ஃப்ரை பண்ணேன் பட் அதை ஷூட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நான் தனியாக கண்டிப்பாக ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இன்றைய லஞ்ச் மெனுவாக இருந்துச்சு. ஒன்ஸ் லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் பார்ட்டிக்கு எடுத்திருந்த 2-3 குர்தாஸ் வந்து நான் ஓரம்லாம் பிடிக்க வேண்டியது இருந்துச்சு, அந்த வேலை பார்க்கலான்னு போனேன். ஸோ அப்போ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் என்னென்ன அப்படிங்கிறதுக்காக இதை ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே தஞ்சாவூர் மகாராஜாவில் எடுத்தது. இது ஆன்லைனில் எடுத்தால் ரொம்ப ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் பட் அவங்க வந்து இல்லை இப்போதைக்கு அவசரத்துக்கு வேணும்ல இப்போயே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. ஒரு மாதிரி காலர் வச்சு வீநெக் மாதிரி ஒரு ரேயான் மெட்டீரியலில் 2 குர்தா எடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு குர்தா இதுதான், பிரிண்டட் குர்தா. இது வந்து 3XL இருக்குது. ஸோ 3XL அப்படிங்கிறதுனாலையும் கொஞ்சம் ப்ரைஸியாக சொன்னாங்க. ஸோ இது வந்து நல்ல மெட்டீரியல் வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது, சைடில் வந்து ஸ்லிட் இருக்கிற மாதிரியான இருக்கிற குர்தா தான். ரொம்ப பேசிக்கான குர்தா பட் மெட்டீரியல் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்ட்டிக்காக எடுத்தது. இதை வந்து சைடில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஏன்னா நம்ம ரெடிமேட் குர்தா வாங்குறப்ப அது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், சைடில் கர்வ்லாம் ஒன்றுமே இருக்காது. அதுக்காக நான் வந்து எடுக்கிறதுக்காக ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். இதில் வந்து ஹேண்ட் வந்து 3/4 ஸ்லீவ். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 670 ரூபீஸ் வந்துச்சு. ஆன்லைனில் இதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட் இங்கே வந்து இந்த ப்ரைஸில் தான் இருந்துச்சு. 3/4 ஸ்லீவில் வந்து சின்னோண்டு பட்டன் டீட்டெயில் கொடுத்துருந்தாங்க. பாட்டி இதை வந்து பட்டியாலாவோட போடுவாங்க பட் நீங்கள் போடுறது அப்படின்னா ஒரு டார்க் ப்ளூ ஜீன்ஸ் இல்லாட்டி ஒரு லெகின்ஸோட போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். 2வது குர்தா வந்து இந்த குர்தா தான். இதுவும் வந்து ரேயான் மெட்டீரியல் தான், மெட்டீரியலுக்காக தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இதை எடுத்ததே. ஸோ இதுவும் வந்து ஒரு மாதிரி பீஜ் ஜீன்ஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் ப்ளூவில் இருந்துச்சு. அதில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பிரிண்ட் மாதிரி உங்களுக்கு இந்த ரோசஸ் போட்டிருந்தாங்க. நீ லென்த்து கொஞ்சம் கீழே வர மாதிரி தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து உங்களுக்கு 3/4 ஸ்லீவ் வித் சைட் ஸ்லிட் கொடுத்துருந்தாங்க.
நெக் ஆனால் இது வந்து காலர் கிடையாது. இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியட்டோட பிராண்டு. இதோட ப்ரைஸும் வந்து 690 ரூபீஸ் வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். 699 ரூபீஸ் வந்திருக்கு. ஸோ இந்த பிராண்ட் வந்து உங்களுக்கு நாயுடு ஹாலில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இதோட மெட்டீரியலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் நேரில் எடுக்கிறீங்க அப்படின்னா சேம் 3/4 ஸ்டைல் வந்து கை, அதில் வந்து உங்களுக்கு ஒரு பட்டன் டீட்டெயில். அப்புறம் இது ரெண்டு பட்டியாலா செட் எடுத்தோம் நாங்கள். மகாராஜாவில் நிறைய பட்டியாலா செட் இருந்துச்சு. தஞ்சாவூர் மகாராஜாவில் நிறைய பட்டியாலா வந்து வச்சுருந்தாங்க காட்டன். இதுவும் வந்து டபுள் எக்ஸல் தான். ரொம்ப ஹைட்டாக இருப்பீங்க அப்படின்னா இந்த பட்டியாலா செட்ஸ் உங்களுக்கு வந்து செட் ஆகாது. பட் மீடியம் ஹைட்டில் இருப்பீங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த பட்டியாலா செட்ஸ் வந்து உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக செட் ஆகும். காட்டன் பேண்ட் வந்து காட்டன் பேண்ட் வித் காட்டன் ஷால் வந்து 410 ரூபீஸ் வந்துச்சு. ட்ரிபிள் எக்ஸல் ஆள் வரைக்கும் போகலாம். டபுள் எக்ஸலில் இருக்கும் பட் ட்ரிபிள் எக்ஸல் இருக்கிறவங்க வரைக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக போட்டுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம செல்ஃபாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் காட்டன் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். இது வந்து டார்க் ப்ளூவில் ஒன்று எடுத்துருந்தோம். அதே மாதிரி ஒரு லைட் ஸ்கை ப்ளூ கலரில் ஒன்று எடுத்துருந்தோம். ஒயிட் அண்ட் பிளாக் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக சரி ஒரு லைட் அண்ட் டார்க் கலரில் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி எடுத்துருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 500 something வந்துச்சு. 585 ரூபீஸ். நான் சீக்கிரமே நம்ம லவ்லி தையல் சேனலில் எப்படி பட்டியாலா பேண்ட் ரொம்ப சிம்பிளாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் செட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டி மாத்துக்கு சும்மா வீட்டில் போட்டுக்கிறதுக்காக இன்ஸ்கர்ட் எடுத்திருந்தாங்க. இது வந்து அந்த 8-part இன்ஸ்கர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இன்ஸ்கர்ட் எடுத்திருந்தாங்க. இதுவும் மகாராஜாலேயே எடுத்தது தான். இது வந்து மங்கை பிராண்டு. ஒரு இன்ஸ்கர்ட் வந்து 265 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக காட்டன் தான். நான் இன்ஸ்கர்ட் வீடியோ சீக்கிரமே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னா லவ்லி தையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த 3 இன்ஸ்கர்ட் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் இப்போ ஆல்டர் பண்ணுறதுக்காக நான் வீட்டில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஒன்ஸ் அதெல்லாம் வச்சுட்டு நான் இன்றைக்கி ஒரு பாக்ஸ் கிளச் வீடியோ எடுக்கலாம் தையல் சேனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி நெயில் பாலிஷ் மாற்றலாம் அப்படின்னு மாற்றினேன். நிறைய பேர் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த ஆரஞ்சு கலர் போட்டிருக்கிறப்போ இந்த கலர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இது வந்து பிராண்டு என்னென்னு எனக்கு தெரியல அப்படின்னு. கலர் டோஸ் அப்படிங்கிற பிராண்ட் தான். ஏதோ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு நெயிலில் சின்ன ஒரு டாட்டிங் கூட வச்சு. நிறைய பேர் நெயில் ஆர்ட் வீடியோஸும் கேட்டிருந்தீங்க. நான் சீக்கிரமே வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஏற்கனவே ரொம்ப பேசிக்காக ஒரு 2-3 நெயில் ஆர்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமே ஸ்டாம்பிங் நெயில் ஆர்ட் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து இடையில ஸ்டாம்பிங் நெயில் ஆர்ட் கிட் ஒன்று வாங்கினேன். நான் அதை வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் மாமா விரல் அம்மா விரல் எல்லாத்துலேயும். சீக்கிரமே உங்களுக்கு அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து அந்த ஆரஞ்சு வந்து பேஸாக போட்டுட்டு அதில் வந்து ஒரு பிளாக் கலரில் கார்னரில் ஒரு டாட் வச்சு அதை சுற்றி ஒரு டாட் வச்சேன். இது நெயில் ஆர்ட்டான்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் அந்த வெறும் பிளைனாக இருக்க வேண்டாம். உங்களுக்கு லாங் நெயில்ஸ் இருக்கையில் அது பிளைனாக இருக்கிறத விட அதில் வேறு ஏதாவது ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணேன். கொஞ்சம் நம்ம சேனலில் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இருக்கிற நெயில் ஆர்ட்லாம் இருக்குது. நான் அந்த வீடியோ மேலே ஐ பட்டன் அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுலன்னா பாருங்கள். ஏற்கனவே கேட்டவங்களுக்குலாம் நான் சீக்கிரமே அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்து மிந்த்ராவில் நான் வந்து மாமாவுக்கு வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். அந்த பார்சல் வந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் அதுதான் ஜென் ஷாப்பிங்கில் உங்கள்கிட்ட பெருசாக ஷேர் பண்ண எதுவும் இல்லை. இந்த 3 ஷர்ட் வாங்கியிருந்தோம். இந்தியன் டெரைன் அந்த பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து ரன்னிங் ஷூ வாங்கியிருந்தேன். மாமாக்காக ஒன்று வாங்கியிருந்தோம் ஹிருத்திக் ரோஷனோட பிராண்ட்லேருந்து. இடையில வந்து மிந்த்ராவில் சேல் போயிட்டு இருந்துச்சு. அந்த சேலில் வாங்கினோம். இது வந்து ஜிம்முக்கு இல்லை நார்மலாக நீங்கள் ரன்னிங் ஷூக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓல்டு ஷோ ஒரு மாதிரி ஆகிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இது வந்து ப்ரிஃபர் பண்ணியிருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் என்னோட மார்னிங் ரொட்டீன் ரொம்ப மாறிடுச்சுன்னு. சீக்கிரமே ஒரு வீடியோவில் டீட்டெயில்டு வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன். நான் என்னோடய ரெசல்யூஷன் வீடியோவில் என்னெல்லாம் சொல்லியிருந்தேனோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து மாமாவுக்கு வாங்கினது. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 something வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3099 ரூபீஸ் வந்துச்சு. பட் ஆஃபர் சேல் ப்ரைஸில் 1300 or 1275 ரூபீஸ்க்கு வாங்கினோம். இது ஏற்கனவே அண்ணா யூஸ் பண்ணுறாங்க. இந்த பிராண்ட் ஜிம்முக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ரன்னிங்க்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இந்த பிராண்ட் சூஸ் பண்ணோம். எப்பயுமே சைஸ் சார்ட் வச்சு பாருங்கள். இப்போ இந்த சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நார்மலாக 9 எடுக்க வேண்டியதுக்கு வந்து இது 10 சைஸ் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ ஒரு ஒரு பிராண்டுக்கும் தனித்தனி சைஸ் சார்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபுட்வேர் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சைஸ் சார்ட் பார்த்து வாங்குங்க. அப்புறம் அதே பிராண்ட்லேயே நான் வந்து 2 செட் சாக்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வந்து சாக்ஸில் வந்து நம்ம கால் வந்து எப்படி சாஃப்டாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் நைட் டைம் ரொட்டீனில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் ஆங்கிள் லென்த் சாக்ஸ் 2 செட் வாங்கியிருந்தோம். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் தென் வந்து நம்ம மாமாவுக்கு வாங்கிட்டு நமக்கு வாங்காமல் இருப்போமா, ஸோ நான் வந்து இதே பிராண்ட்லேருந்து எனக்கு இந்த ஷூ வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கலர் வந்து ஒரு மாதிரி ஆக்வா ப்ளூ ஆர் ஆக்வா க்ரீன் கலரில் அடியில் வந்து ஒயிட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் நார்மலாக வெளியில் போட போகிறீங்க அப்படின்னா ஒயிட் சீக்கிரம் இதாகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது வாஷபிள் மாதிரி தான் இருந்துச்சு. இதுவும் சேம் பிராண்டில் இருந்தான். இதோட எம்ஆர்பி ப்ரைஸும் 2900 something அந்த மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சேல் ப்ரைஸ் வந்து 1200 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஈவினிங் அம்மா மாமாலாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்காக காஃபியும் நம்ம மெது பக்கடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெசிபியும் செஞ்சுருந்தேன். அதெல்லாம் நான் ஷூட் பண்ணல. உங்களுக்கு அந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் நிறைய பேர் மாமாவோட ஹோட்டல் ரெசிபீஸ் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக சீக்கிரமே உங்களுக்கு வந்து நான் எல்லா ரெசிபீஸும் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு காஃபியும் பக்கடாவும் கொடுத்துட்டு
நான் வந்து ஆரஞ்சு அண்ட் கேரட் போட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தேன். நீங்கள் இது வரைக்கும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் கீழே லிங்க் தரேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேல் என்னோட பர்சனல் அப்டேட்ஸ் நான் டெய்லி என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத அதில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, இல்லை என்னோட பர்சனலாக சேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். இன்னே ஈவினிங் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் பிடிச்சிச்சின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.